ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு காய் மதுரை கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வத்தக்குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வறுத்தரைச்சி செய்யக்கூடிய ஒரு வத்தக்குழம்பு எங்கள் கடை ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பத்து பேருக்கு என்ன செய்ய பார்க்கணும், ஒரு கட்டி போதுமா? இது வந்து பால் பருங்க, அதனால் ஒன்று போட்டு ஒன்று போதும். ஓகே, அந்த ஈகிள்லாம் மூணு கட்டி போடலாம். ஓகே, அப்புறம்னா கசக்கும் எந்த எவ்வளோ போடணும்? ஒரு டீஸ்பூன் எவ்வளோமா? ஓகே, இந்த வத்தக்குழம்பு பேர் என்ன? வத்தக்குழம்பு, வத்தக்குழம்பு தான் நம்ம கடை வறுத்தரைச்சி இல்லையா? ஆமாம், வறுத்தரைச்சா வத்தக்குழம்பு. எத்தனை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எத்தனை நாள் இது நல்லா இருக்கும்? நாலு நாள், அஞ்சு நாள் இருக்கு, நல்லாயிருக்கும். நம்ம வறுக்கிறத பொறுத்து இல்லை. ஆமாம், தேங்காய் வறுக்கிறத பொறுத்து வறுத்து நிறைய சேர்த்துக்க சொல்கிறாங்க, அதனால் மிளகு கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். ஓகே, ரெண்டு ஒவ்வொன்றா வறுக்கணும் இல்லை? மொத்தம் சுத்தப்பா. ஓகே, தனியா எவ்வளோ? ஒன்றரை ஸ்பூன். ஒன்றரை ஸ்பூன், ரெண்டு ரெண்டு ஸ்பூன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற அளவு வத்தன் பத்து வத்தன். ம், நான் காரம் கம்மியாக போகணுங்கிறதுக்காக குறைச்சி போட்டுருக்கேன். வெங்காயம் பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு, ஒரு நாலஞ்சு வெங்காயம். இதோடய பூச்சி வளர்க்க போகிறோமா? ஆமாம், இதெல்லாம் கருகிடாதா? கருகாது, நதமாக வச்சுக்கொள்ளுட்டி. இப்போ சில பேர் வந்து பூண்டு வந்து லைக் பண்ண மாட்டாங்க, பூண்டு போடாமலையும் போட்டுக்கலாம், பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் வெங்காயம் போடணும், வெங்காயம் போடணும், வெங்காயம் போடாமலும் வைக்கலாம். வைக்கலாம், எது வெங்காயம் இல்லாமலையும் எது பூண்டு வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பூண்டு வெங்காயத்தை மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு பத்து பேருக்கு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தேங்காய், ஒரு தேங்காய் இந்த அளவு பெரிய தேங்காய். இப்போ தேங்காய் செவக்காக வறுக்கணும், நல்லா செவக்காக வறுக்கணும். எந்த அளவு வறுக்கலாமோ அந்த அளவு குழம்பு டேஸ்ட்டும் இருக்கும், கெட்டும் போகாமல் இருக்கும். எவ்வளோ புளி சுற்றிது? பெரிய எலுமிச்சங்க சைஸு, சைஸு பத்து பேருக்கு வரும் என்ன தாராளம். ஓகே, இது கரைச்சிருக்காங்க, பெரிய எலுமிச்சங்காய் சைஸ் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொய்யாப்பழத்தில் கொஞ்சம் இந்த சைஸ் இருக்கிற கொய்யாப்பழம் வறுத்தது போதுமா சுத்தி? இது நல்லா ஆரமும் நம்ம வலு கருவேப்பில போட்டாச்சு. அடுத்து சுண்ட வத்தல், சுண்ட வத்தல் லாஸ்ட்ல தாளிச்சு போட்டலாமா? இப்பயே பருவியே போட்டுக்கலாம். ஓகே, இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா அதோட ஒரு தோப்பு தன்மை வந்து ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் அந்த தோப்பு தான் குடலில் இருக்கிற பூச்சியெல்லாம் எடுக்கும். சும்மா வந்து வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கணும். குடல் பூச்சி இருக்கு இல்லையா, கிருமி அந்த உள்ள என்ன சொல்லுவாங்க, கீரி புழுங்குவாங்கல்ல, அதெல்லாம் செத்து போயிடும். சின்ன வெங்காயம் முதல் நம்ம அரைச்சோமே, இப்போ இது தாளிக்க. எதுக்கு சித்தி இந்த குழம்புக்கு முருங்கை எடுத்து வச்சுருக்கீங்க? போட்டால் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். போட வேணாலும் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை, அது இருக்கிறனால வேஸ்ட் பண்ண வேணாமன்னு போடுறோம். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் அந்த குழம்பு. முருங்கைக்காய் போட்டால் பத்து நாள் வச்சுக்கிற குழம்புக்கெலாம் முருங்கைக்காய் போட போடக்கூடாது. எனக்குறது நல்லா ப்ரௌனிஷாக வரணும் வெங்காயம். இப்போ புளி தண்ணி ஊற்றுறீங்க எனக்கு? ஆமாம், புளி வந்து தனியாக கரைச்சி ஊற்றலாம்ல, ரொம்ப தனியாக இல்லை, நெய் தான். ஓகே, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், நம்ம தான் வத்தல் போட்டிருக்கோம் மிஸ்தி, எதுக்கு மிளகாத்தூள்? இதெல்லாம் ஒரு ஃப்ளேவர், கலர் கலருக்காக ஃப்ளேவர். சாம்பார் பொடியா? நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. ஓகே, இது எதுக்கு? ஃப்ளேவர், ஃப்ளேவருக்கு தான். ஓகே, சும்மா கொஞ்சமாக என்னஸ்தி அந்த ஃப்ளேவருக்கும் அந்த நேரம் கொஞ்சமாக கொஞ்சமாக நாலு ஸ்பூன் போடணும். இதுக்கு சாம்பார் பொடி போடணும்னா நாலு ஸ்பூன் போடணும். நான் போடாததுனால சும்மா அந்த வாசனைக்கு தான் பெருங்காயம். பெருங்காயம், ஓகே. பெருங்காயம் வந்து நம்ம வறுத்ததில் கொஞ்சம் போட்டிருக்கோம், இருந்தாலும் இதில் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வருன்றக்காக பெருங்காயம் வந்து இந்த புளி தண்ணிலையும் போட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு இந்த குழம்பின் ரகசியம் தோ இதுதான், வெல்லம். வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எரிப்புணர்வு இருக்காது, இருக்காது. ஓகே, வேணாம் நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதோட பச்சை வடை போகிற அளவு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அரைக்கிற அந்த பேஸ்ட்டு இதில் போட்டு கொதிக்க வேணும் என்ன சுத்தி.
இப்போ நம்ம அரைச்சதெல்லாம் போடுறோம் என்ன சுத்தி? ஆமாம். இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும் சுத்தி? கெட்டியாக லேசிய மாதிரி வர மாதிரி. ஆ, நம்ம நல்லா திக்காக இருக்கும் என்ன? ஆமாம், ஒரு புளிக்காய்ச்சல் பேஸ்ட் மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி வந்துடும். தேவையான அளவு உப்பு, இது நல்லா கொதிக்க விடணும். கால் மணி நேரம், 20 நிமிஷம் ஆகும் அஸ்தி. ஆ, 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் ஆகும். அடுப்பு பெருசாக தானே எரிய விடணும். ஆமாம், மேலே வந்துடுச்சு பார். ம், ஓகே. கிண்டுங்க. இது ஆறு ஆறு இன்னும் கெட்டியாகும் அஸ்தி. இன்னும் கெட்டியாகும். ஓகே, இது போதும். ஆஃப் பண்ணிடலாமா இல்லை? முடிஞ்சு. அந்த இது அப்படியே எடுத்துக்காமீங்களே, எந்த அளவு திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆர்வம் இன்னும் தேன் மாதிரி ஆகிடும். நான் வந்து வீட்டுக்குங்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம காயம் மதுரகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் வர பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வத்தக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.